கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆசை, எப்போ இந்த பிரச்சனை மாறும், எப்போ எனக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நான் நினைத்த காரியம் நடக்கும், எப்பொழுது அப்படிங்கிற ஒரு எண்ணம், எப்பொழுது நான் வீடு கட்டுவேன், எப்பொழுது என் கடன் பிரச்சனைகள்லாம் மாறும், எப்பொழுது இந்த வியாதி பலவீனங்களெல்லாம் என்னை விட்டு மாறும். நான் சொல்லட்டுமா, சீக்கிரத்தில். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:17 17 நீங்கள் வாஸ்து பாருங்கள், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம்முடைய லைஃப்பில் சொல்ல முடியாத உபத்திரவம், தாங்க முடியாத உபத்திரவம், இந்த உபத்திரவம் நம்மளை வேதனைப்படுத்துகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு உபத்திரவமாக இருக்கிறாங்க, நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க நமக்கு உபத்திரவமாக இருக்கிறாங்க, நம்மளோடு கூட இருக்கிறவங்களை உபத்திரவமாக இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு நம்மளை உபத்திரவப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இந்த உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? இந்த உபத்திரவம் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது, உபத்திரவம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. தாவீதுக்கு பயங்கர உபத்திரவம் வந்தது, ஆனால் கர்த்தர் தாவீதை மேலும் 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 ஆசீர்வதித்தான். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், சங்கீதம் 119:67, 119:71 இந்த 2 நீங்கள் வாசித்து பாருங்கள். உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி திரிந்தேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி, உங்கள் வாழ்க்கையை ரெண்டாய் பிரிக்கிற ஒரு பகுதி, உபத்திரவப்படுவதற்கு முன், உபத்திரவப்பட்ட பின். நம்ம லைஃப்பில் எப்போ நம்மளுக்கு உபத்திரவம் வருதோ அப்பொழுது இயேசு உங்களை தேடி வருவா, உங்களுடைய உபத்திரவத்தை மாற்றும்படியாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 16:33 வாஸ்து பாருங்கள். என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் ஒரு டிவைகளை சொல்லுகிறேன். உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதுக்காக இந்த காரியத்தை கற்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு கத்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு சகோதரர், அவருடைய பேர் குமார், இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர். அவர் என்னை சந்தித்து அவருடைய சாட்சிகளை எனக்கு சொல்லும் பொழுது சொன்னார், பிரதர் செல்வ செழிப்பாய் நான் பிறந்தேன், செல்வ செழிப்பாக வளர்ந்தேன், எனக்கு நல்லபடியாக கல்யாணமானது. அதற்கு அப்புறவு என்னுடைய தகப்பனார் என் தாயார் வியாதிப்பட்டார்கள், பிஸ்னஸுடைய முழு பொறுப்பு எனக்கு வந்துச்சு, என் மனைவியை என் பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய என்னுடைய அப்பா அம்மாவை கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு வந்தது. இதுவரைக்கும் பொறுப்பே இல்லாத இருந்த எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு, அது பயங்கர உபத்திரவமாக இருந்துச்சு. அந்த உபத்திரவத்தில் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஆண்டவனை ரட்சித்தா அந்த உபத்திரவம் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் உபத்திரவம். ஒரு சொன்ன வார்த்தை, இன்றைக்கி நீங்கள் உபத்திரவப்படுறீங்களா? மனுஷன் வேணும் அந்த உபத்திரவத்தை அருவறுப்பான், ஆனால் சங்கீதம் 22:24 கத்தர் உங்களையும் உங்கள் உபத்திரவத்தை அருவறுக்காமல் அதிலிருந்து சீக்கிரத்தில் விடுதலை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? சீக்கிரத்தில் உபத்திரவம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரத்தில் உபத்திரவம் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.